வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. அதாவது கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே என்னெல்லாம் வந்து புரிதல்கள் இருக்கும், அந்த புரிதல்கள் வந்து எப்படி வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடியதாக அமையும் அப்படின்றதான் வந்து சிறுகதையுடைய மையப்பகுதி. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நிச்சயமாக வந்து படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கதை. இந்த கதையினுடைய சுருக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமணி எழுதிய ரொம்ப அற்புதமான இந்த சிறுகதை பார்க்குறது முன்னாடி, பூமணி என்கிற எழுத்தாளர் பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்துருவோம். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா பூ மாணிக்க வாசகம், அது சுருக்கி வந்து பூமணி அப்படின்னு வச்சுட்ருக்காரு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறந்த எழுத்தாளர். அஞ்சாடி என்கிற நாவலுக்காக 2014 இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கார் இவர். இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி அந்த ஊரில் தான் வந்து பிறந்தார். கரிசல் காட்டு எழுத்தின் மன்னனாக விளங்கக்கூடிய கி ராஜநாராயண் அவருடைய ஊக்குவிப்பின் பேரில் தான் வந்து நிறைய சிறுகதைகளை வந்து பூமணி அவர்கள் எழுதியிருக்காரு. அதனால் இவரும் ஒரு கரிசல் காட்டு எழுத்தாளர் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள், நல்ல நாள், இதெல்லாம் வந்து சிறுகதை தொகுப்பு. இது மட்டும் இல்லாமல் வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், பிறகு, அஞ்சாடி, இதெல்லாம் வந்து புதினங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்காரு, நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இலக்கிய சிந்தனை பரிசு, அக்னி விருது, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகளை வந்து அவர் வாங்கிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேசிய திரைப்பட வளர்ச்சி நிறுவனத்துக்காக இவர் இயக்கிய கருவேலம்பூக்கள் என்கிற திரைப்படம் பல முக்கிய உலக திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்றிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரங்களே ரெண்டே ரெண்டு பேர் தான், கணவன் மனைவி. கணவனுக்கு கதை எழுதணும்னு ஆசை, உலகத்தில் கூடிய அத்தனை விஷயங்களும் ரசித்து ரசித்து வந்து கதையாக எழுதணுன்ட்டு ஆசை. காலையில் எழுந்த உடனே அந்த வேலையை தான் அவர் பண்ணுவார். இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி அவருக்கு எதிர்மறையாக, அவர் வந்து கற்பனை உலகத்தில் மிதக்கும் போது இவங்க நிஜ வாழ்க்கையில் இருப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களோடு போராடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய மோதல்களை எப்படி வந்து சுவாரஸ்யமாக, சுவாரஸ்யம்லாம் ஒன்று சொல்கிறத விட நடைமுறையில் நீங்கள் எல்லார் வீட்லேயும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் வந்து இது இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப இயல்பான ஒரு கதையை தான் வந்து இவர் எழுதியிருக்காரு. கதை ஆரம்பிக்கும் போதே வந்து பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிருக்கும். அவன் கதை எழுதி கொண்டிருந்தான். தூக்கம் கழுவி துடைத்திருந்த மனசுக்குள் நினைவும் உணர்வும் ஊறி விரலில் கசிய கசிய எழுத்து வேகமாக ஓடியது. உடம்பு குளிரை மறுத்து முறுக்கேறி இருந்தது. எப்படி அந்த கதையை வந்து அவருடைய கற்பனையை எப்படி எழுதுகிறார் பாருங்கள். கடலுக்கு மேல் மெல்ல கலையும் சாம்பல் புகை மண்டலம், அங்குமிங்குமாக தெரியும் பறவை தூள்கள், தொலைவிலிருந்து சூரியனை புரட்டி தள்ளி வரும் அலைகள். அப்படியே வேறு ஒரு உலகத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் கணவன். மைதானத்தில் மழை பரப்பி இருந்த நீரில் சர்க்கரை சாரல் உதிர்ந்து கரைந்தது. காக்காய்கள் குதித்து குதித்து தலையால் கோழி குளித்து சிலிர்த்தன அப்படின்னு ஒரு கற்பனை வந்து அப்படியே உச்சத்தில் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் அந்த அம்மா அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, பாத்ரூம்குள்ளேருந்து சத்தம் போடுறாங்க, தலையை உணர்த்துடா அப்படின்னு தான் மொதல் வசனமே வந்து எழுதுகிறார் மனைவிக்காக. தலையை உணர்த்துறான், அதாவது சின்ன பையன், அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வெளியே வரான். குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே அவனை துவட்டி விடணும், அந்த வேலையை கூட இவர் செய்யலை. இவர் பாட்டுக்கு வந்து கதை எழுதிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு மூத்தவ அவள் வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து வராண்டாவுக்கு வந்து, அந்த வராண்டா சுவருக்கு பக்கத்தில் ஒரு செடி வளர்ந்துருக்கு. முன்னெல்லாம் வந்து ரொம்ப கீழே இருந்தது, எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா, இப்போ அந்த செடி வளர்ந்துருச்சு. அந்த வளர்ந்த செடியை வந்து இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க, இந்த பையனுக்கு வந்து தலையை துவட்டி விட சொல்லு அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் அவர் பாட்டுக்கு கதையிலே வந்து மூழ்கியிருக்கார். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவனை குளிப்பாட்டி அமிச்சிட்டு துணி துவைக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா சத்தம் போடுறாங்க, அந்த பையன் அழுறது கேட்கலையா, காது என்னை இடிஞ்சா போச்சு, வீட்டில் ஆம்பளை இருந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அவருடைய காதில் விழுற மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் அவரும் வந்து கொஞ்சம் கூட வந்து அசைஞ்சு கொடுக்குற ஆள் மாதிரி தெரியல. உடனே அவர் வழி இல்லாமல் என்ன பண்ணுறா, அவளே வந்து சேலை தலைப்பால் சின்னவனுடைய தலையை வந்து நல்லா ஈரம் போக தோட்டி விடுறா.
அப்போது தலைவர் அப்போ கூட என்ன பண்ணுறாரு, நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு கதை எழுதிட்டுருக்கார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, அந்த மனுஷனை சொல்லி புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு சட்டையை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமையல் ரூம் போயிடுறாங்க. சாப்பாடு வந்து தயாராகுது. உடனே வந்து அந்த பையனை சொல்கிறாங்க, வந்து கொட்டிக்கடா, ஸ்கூலுக்கு போகணுன்ற ஞாபகம் இருக்குதா, இப்போவே தகப்பை முத்தி தலையில் ஏறிச்சா அப்படின்றாங்க. அதாவது அவர் தான் வந்து எதையுமே காதில் வாங்கிக்காத அவர் பாட்டுக்கு இருக்கார், நீ அந்த மாதிரி இருந்துடாத அப்படின்றத அந்த பையனுக்கு வந்து சொல்கிற மாதிரி புருஷனை வந்து குத்தி காட்டுறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மும்முரமாக வந்து பேனாவில் சவாரி செய்தான்னு எழுதுகிறார். மும்முரமாக வந்து கதை எழுதிட்டுருக்கார். உடம்பு சதையை அறுத்து கொடுக்குற மாதிரி மாதம் மாதம் ஸ்கூலுக்கு அலறுது, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு வசனம் வந்து நச்சுன்னு அந்த இடத்துல ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு வசனமாக எழுதுகிறார். இங்கிருந்து ஆரம்பிக்குது கதை. அதாவது இந்த கதையினுடைய ஆழம் ஏன் இந்த கதைக்கு பேர் வச்சான்றதை இந்த வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கணும். அதாவது ஒரு ஏழை நடுத்தர குடும்பம் என்னெல்லாம் கஷ்டங்களை வந்து அனுபவிக்குது அப்படின்றது ரொம்ப ஆழமாக இதில் சொல்லியிருப்பார். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டுற அந்த கஷ்டம் ரொம்ப வார்த்தையில் வர்ணிக்க முடியாத கஷ்டம். அதை வந்து எப்படி ஓமைப்படுத்துகிறார் பாருங்கள், உடம்பு சதையை அறுத்து கொடுக்குற மாதிரி, அது உயிரோடு ஒட்டுனது, அப்படி இருக்கிற காசெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அடுத்த ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல புகுத்துறார். மழை வந்தால் குழந்தைங்க நனையாமல் போகிறதுக்கு ஒரு குடை உண்டாமா, தனக்கு தான் வேணாம்னா அதுகளுமா நனையணும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு குடை கூட இல்லாத ஒரு வீடு, பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு குடை இல்லை அப்படின்றா. அவர் வந்து நனைஞ்சிட்டு போனால் பரவாயில்ல, ஆனால் குழந்தைங்க அப்படி இருக்க முடியுமா, குழந்தைங்களுக்கு மழை வந்தால் நனையாமல் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு குடை கூட இல்லை வீட்டில் அப்படின்னும் போது அது எவ்வளோ வந்து வறுமை மிக்க ஒரு குடும்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் உட்காந்துட்டு தான் இவர் கதை எழுதிட்டுருக்கார். எப்படி கால் மடிப்பை அப்போ தான் தளர்த்துறார், தலை மேலே நிமிரலை, கால் மடிப்பை தளர்த்தினான்னு எழுதுகிறார். அதுக்கப்புறம் இந்த அம்மா மறுபடியும் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இவங்க துணி அலைக்கிறதுக்காக அந்த பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. இடுப்பு வலிக்கு எழுதி காரணாக்கு வழி உண்டா, இந்த வயசில் கண்ணுக்கு எடுத்து கண்ணாடி போட்டாச்சு, தலையை கெடுத்தாச்சு, மயிறுன்னு அரைச்சாச்சு, இங்கே இப்படி உட்காந்துட்டு போய் ஆஃபீஸ்லேயும் உட்காந்தா உடம்பு என்னத்துக்காகும், நம்ம படுத்துக்கிட்டால் என்னான்னு கேட்குறதுக்கு ஆள் உண்டாமா, நாமளாக தான் உருண்டு எந்திரிக்கணும், நோயை விலைக்கு வாங்கிறதுக்காக எழுதணும், டாக்டர் கொடுத்து முடியுதா, எழுதி எழுதி கிழித்து போடுற பேப்பரை குழந்தைங்களுக்கு கொடுத்தாலாவது பாடம் எழுதி பார்க்கும் அப்படின்ற இந்த ஒரு பெரிய வசனம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். ஏன்னா இடுப்பு வலிக்க எழுதி காரணாக்கு வழி உண்டா, இந்த காலத்தில் எழுதி பிழைக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எழுத்து என்பது மிக சிறந்த ஒரு பணியாக இருந்தது, அதுக்கு ஓரளவுக்கு ஊதியமும் கிடைச்சிது. அப்போல்லாம் கதை, சிறுகதை, நாவல், கவிதையெல்லாம் எழுதுனா காசு பணம் கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அதுக்கான வழி இல்லை, எழுத்துக்கு மரியாதை இல்லைன்றதை இதில் நான் சுக்கா சொல்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எழுதி எழுதி கண் போச்சு, கண்ணாடி போட்டாச்சு, தலைமுடி நரைச்சி போச்சு, இப்படியே உட்காந்துட்டு ஆஃபீஸுக்கு போனால் உடம்பு என்னத்துக்காகும் அப்படின்றா. அப்போ அங்கே போய் வந்து அந்த வேலையும் செய்யணும், இங்கேயும் இது ஒரு வேலையாக செய்யும்போது உடம்பு கெடுது. ரொம்ப முக்கியமாக நடுத்தர குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் படுத்துட்டா உதவிக்கு யாருமே கிடையாது, யாரும் கிட்ட கூட வரமாட்டாங்க. நாமளாக தான் உருண்டு எந்திரிக்கணுன்ற வார்த்தை ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தினுடைய நிதர்சனமான ஒரு காட்சியை காட்டுறார். நோயை விலைக்கு வாங்கிறதுக்காக எழுதணுன்றார். அப்போது எழுத்து என்பது ஒரு தவம் மாதிரி அந்த எழுத்தாளர் பண்ணுறார், அதை கணவன் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் இவங்க இயல்பான ஒரு குடும்ப இல்லத்தரசியாக அவங்களுடைய கஷ்டத்தை எழுதுகிறார். அதாவது பாரதியார் வாழ்ந்த காலத்தில் செல்லம்மாள், சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு அந்த காலத்து எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த அம்மா வந்து நிதர்சனமான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க கடவுன்கிட்ட. அவன் வந்து அது பெருசாக எடுத்துக்காமல் எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த எழுதி கிழித்து போடுற பேப்பரு குழந்தைங்களுக்கு கொடுத்தாவது பாடம் எழுதி பார்க்கும் அப்படின்றது. அப்போ அந்த தாளுடைய காசு, அந்த காசு கொடுத்து தான் அந்த பேப்பரை நம்ம வாங்குகிறோம், அந்த தாள் வந்து இலவசமாக கிடைக்கல, அதையும் ஒன்றும் பயன்படுத்தலாமே, இப்படி வீணாக்க வேணாமே அப்படின்றதெல்லாம் அந்த அம்மாவுடைய நினைப்பாக இருக்குது. இருந்தாலும் உள்ளூர் வந்து ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது, இவ்வளோ சொல்லியும் கேட்குறாரு பார்த்தியா,
அப்படின்ட்டு. இவங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. போகிறதுக்குள்ளே அவளுக்கு முன்னால் அழுக்கு நுரை கோபுரம் கட்டியிருந்தது. அடித்து இருத்தி வைத்த குழந்தைகளைப் போல கசக்கிய துணிகள் உம்மென்று உட்கார்ந்துருந்தன. அங்கே ஒரு ஓமையை கொண்டு போய் போடுறார். நம்ம போகிறதுக்குள்ளே அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணி குவிஞ்சிருக்கு. அது குவிஞ்சிருக்கிறது எப்படி எழுதுறாரு, குழந்தைய வந்து அடித்து உட்கார வச்சா ஒரு குழந்தை எப்படி அமைதியாக கப்புன்னு உட்காந்துருக்குமோ அந்த மாதிரி அந்த கசங்கி போன துணியெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, கம்முன்னு உட்காந்துருக்கு அப்படின்ற. இந்த கதையில் மிக முக்கியமான ஒரு வசனம், மிக முக்கியமான ஒரு காட்சி இப்போ வருது. தாலி கயிறு நிறம் வெளுத்துட்டு போகுது. புதுசு ஒன்று வாங்கித்தாங்கன்னு சொல்கிற நாள் இல்லை. அதை காதலையே போட்டுக்கிறது இல்லை. தங்கத்தில் செயினா கேட்க நாலனா கயிறு, அதுக்கும் பஞ்சமாக போச்சு. இதெல்லாம் வந்து உள்ள மனசுக்குள்ளேருந்து பொங்கி பொங்கி வரக்கூடியது. ஒரு தாலி கயிறு வாங்கிறதுக்கு கூடவா காசு இல்லை, அவ்வளோவா வறுமை வந்துருச்சு அப்படின்ற அந்த வார்த்தைகள் வறுமையை காட்டுது. இப்போ நிதர்சனமான வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வந்து கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையில் வெளியுலகத்தை நாம் பார்க்குறது வேறு, உண்மையாக வந்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத எழுதுகிறார். நாலனா கயிறு, அது கூடவா பஞ்சம் வந்துருச்சு அப்படின்றார். உடனே இந்தளவுக்கு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம், இது எல்லார் வீட்லையும் இருக்கிறது தானே, ஏன் இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ கோபம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பின்புலத்தை இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து காட்டுறா. என்னென்னா, அந்த அம்மா தொடர்ந்து சொல்கிறாங்க, ஒரு பியூன் வீட்டுக்காரி விரல் தண்டியில் செயின் போட்டிருக்கா, பார்த்தா வெக்கமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் அத்தனை பேரும் கழுத்தவே பார்க்குறாங்க. சேலையை மூடி கழுத்தை மறைச்சா சுகம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஒரு நேரத்தில் விற்றா ஒரு நேரத்தில் வாங்கணும், பின்னால் வாங்கலான்னு சொல்லித்தானே விற்றோம். அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் போகுது. செத்ததுக்கு பின்னால் வாங்கினா சரி, இந்த செத்ததுக்கு பின்னால் வாங்கினா சரிங்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே உள்ளத்திலிருந்து பொங்கி 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 இந்த எரிமலை வந்து குமரி ஒரு நாள் வெடித்து வெளியே வரும் பாருங்கள், அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை. பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து தங்கத்தில் செயின் போட்டுட்ருக்காங்க. வெறும் இந்த மாதிரி மஞ்சள் கயத்தை போட்டு போனால் எல்லோரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க, அது அசிங்கமாக இருக்குது அப்படின்ற. சரி, அதை சேலையை வச்சு மூடிட்டு போகலான்னு பார்த்தா அப்போ என்ன, உடம்பு சரியில்லையா, சுகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாமல்லாம் இல்லை, ஒரு காலத்தில் வந்து தங்கத்தில் தாலி போட்டுட்டு இருந்தது தான், அது ஏதோ கஷ்டம்னு விற்றாச்சு. விற்று மறுபடியும் வாங்கிடலான்ற நம்பிக்கையில் தான் விற்றோம், மறுபடியும் வாங்கணும் இல்லை, அப்படியே போனால் அப்புறம் எப்போ தான் வாங்கிறது அப்படின்ற அந்த ஏக்கம் ஆதங்கம், வாங்கவே முடியலன்ற சூழ்நிலை வந்தாச்சு. அந்த சூழ்நிலை வந்த பிறகு தான் இந்தளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பொங்குறாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கணவன்மார்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னென்னா, குடும்பத்தில் கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து தாண்டறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்வாங்க. உடனே வந்து மனைவிமார்கள்லாம் சொல்லுவாங்க, குடும்பத்தில் கஷ்டம்னா அது இருக்க தான் செய்யும், அது வந்து தீராது, தீரா நதி அது. இந்த கதையிலும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, குடும்பத்தில் கஷ்டம் என்னாலும் இருக்க தான் செய்யும், அதை பார்த்தா முடியுமா, இருக்கிறது ஒரு பொண்ணு, அது உட்காந்தா போட்டுக்க பார்க்க மினுக்குன்னு ஒரு பண்டம் இருக்குதா, ஆம்பளையிலே கழுத்துட்டு போட்டு அது பெருசாக காட்டுட்டுன்னு அலையிறாங்க, பொம்பளைக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் யார் மதிக்கிறாங்க அப்படின்ற அந்த வசனங்கள் வந்து எதை காட்டுதுன்னா, இப்போ தங்க நகை தாம் போட்டுக்கணுன்றதை விட அடுத்து ஒரு பொண்ணு இருக்குது வீட்டில், திருமணத்துக்கு தயாராக போகிற ஒரு பெண் இருக்கான். அப்போ அந்த பெண் வந்து உட்கார்ந்தா கண்டிப்பாக வந்து ஒரு தங்க நகை நம்ம போட்டாகணும், ஏன்னா ஆம்பளைங்களே கழுத்தில் வந்து பெருசு பெருசாக நகை போட்டு அலையிறாங்க அப்படின்னும்போது பெண்கள் தானே அதிகமாக நகை அணிந்து கொள்வார்கள். ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைன்னா இப்போ யார் மதிப்பாங்க, யார் வந்து பொண்ணை கட்டிக்குவாங்க, இப்படி வந்து ஜனம் மாதிரி நீ வந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா உன் பொண்ணை யார் கட்டிக்குவாங்கன்றது தான் மறைமுகமாக அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்காக இல்லைனாலும் பெண்ணுக்காக இதை பாரு அப்படின்னு. ஆனால் இவ்வளவு சொல்லியும் கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, அவன் பேப்பரை மறுபக்கம் திருப்பி இருந்தான். அவர் சாவகாசமாக கதை எழுதிட்டு அடுத்த பக்கம் பேப்பரை திருப்புற கதை எழுதிட்டு கதை அப்படி இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. ஏன் இவ்வளோ வந்து கோபம்ன்றதுக்கான பின்புலத்தை இன்னும் முழுசாக வந்து அவங்க இப்போ தான் சொல்கிறாங்க. என்னை போல் கயிறு போட்டிருந்த கமலா கூட பெருசாக செயின் வாங்கிட்டாங்க. நேற்று ஸ்கூலுக்கு போகிறவங்க
பார்த்துட்டு பேசாமல் போகிறாங்க. நின்று ஒரு வார்த்தை பேசுனா என்ன, செயினை பிடுங்குவாங்களா? இத்தனை நாளும் என் பக்கத்தில் உட்காந்து குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க, நேற்று கிட்டியே வரல, அவசரமாக ஊட்டி முடிச்சுட்டு முந்தியே போயிட்டாங்க. எனக்கு அழுகையாக வந்துருச்சு, யார்கிட்ட சொல்கிறது, சுவரை தான் முட்டிக்கணும் அப்படின்றார். இப்போ முக்கியமாக வந்து இந்த கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அம்மா போவாங்க. போகும்போது அங்கே கமலான்னு ஒருத்தர் வராங்க, அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்கு. அவங்க வழக்கமாக வந்து அவங்க கயிறு தான் போட்டுட்டு வந்திருக்காங்க, தாலி கயிறு, மஞ்சள் கயிறு. திடீர்னு செயின் போட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்மளை மாதிரி கயிறு போட்டிருந்தவங்க அவங்க செயின் போடும்போது நம்ம போட முடியலன்ற அந்த கோபம் ஆத்திரம் வந்து வருது. அப்போ அவங்க புருஷன் வாங்கி கொடுத்துக்கலாம், நம்ம புருஷன் வாங்கி கொடுக்கல, நம்மளால் வெறும் கதை மட்டும் எழுதிட்டு இருக்காரு, கதை கதையாக விட்டுறாரு தவிர காசு பணம் வரலையே அப்படின்றது. இதை யார்கிட்ட போய் சொல்கிறது, செவுத்தில் தான் முட்டிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா கணவன் கேட்கும் நிலைமை இல்லை, ஏன்னா அவர் வேறு கதையில் இருக்கார். சொந்த கதையை வந்து கிடப்பில் போட்டு அவர் கற்பனை கதையில் மறந்துட்டுருக்கார். இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே பக்கெட்டில் வந்து தண்ணி அப்படியே நிரம்பி நொர நொறையாக வந்து வழியுது. எல்லாம் வந்து கழிவு குழாயை நோக்கி போயிட்டுருக்கு. டேப்பை திறந்து விடுறா. பக்கெட்டில் மறுபடியும் புது தண்ணியோடைய இறைச்சல் அப்படின்னு எழுதுகிறார் பூமணி அவர்கள். ஏன் புது தண்ணியின் இறைச்சல் எழுதுகிறார்னா, இது வரைக்கும் அந்த மனசுக்குள்ளே பொங்கிட்டு இருந்தெல்லாம் வந்து கொட்டி தீத்தாச்சு, இப்போ மறுபடியும் புதுசாக உள்ள ஆத்திரங்கள் கோபங்கள் புதுசாக வந்து உள்ள கொப்பளிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறார். துணியெல்லாம் அமைக்கிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே தண்ணியை விடுறாங்க இந்த அம்மா. அவர் அந்த பக்கம் இந்த முதுகை கொஞ்சம் அப்படி திருப்ப கூட நேரமில்லாத அளவுக்கு உட்காந்து கதை எழுதிட்டுருக்கார். அப்போ தான் வந்து அப்படியே கதை வந்து வெண்ணெய் மாதிரி திரண்டு வருதான் அவருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா துணியெல்லாம் அலசிட்டு அதை எட்டு போய் கொடியில் போய் தொங்க விடுறாங்க. அப்புறம் சமையலறைக்கு வராங்க, ஸ்டவ்வில் வச்சுருந்த பானையை மூடி வந்து திறந்து பார்க்குறாங்க. வெண்ணி கொதிச்சிட்டு கிடக்குது, யாருக்கு தெரியுது, குளிக்கக்கூட நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்னா கணவனு தான் சொல்கிறாங்க. வெண்ணி வந்து கொதிக்குது, ஏன்னா காசு பணம் இல்லாத வீடு, இருக்கிற எரிபொருளை வந்து மிச்சப்படுத்தணும், அது பாட்டு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இவர் அதை கூட வந்து பார்க்காம குளிக்காமல் கதை எழுதிட்டுருக்காரு அப்படின்ற சொல்கிறான். அதாவது நம்ம சொல்கிறத காதில் வாங்கலை, அவர் பாட்டு எழுதிட்டுருக்கான்ற கோபம் பொங்கிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கடுப்பாகி போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு துணியை எடுத்து பானையை பிடிச்சிட்டு போய் அந்த சுடுதண்ணி எடுத்து போய் பாத்ரூம் உள்ளே ஊற்றிட்டு வந்து ஸ்டவ்வை அணைச்சிட்றாங்க. அப்புறம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சா பயங்கரமான எரிச்சல் ஏற்படுது, அது ஒழுங்காக பற்றலை. இதுவும் வந்து மக்கர் பண்ணுது, என்ன பண்ணுறாங்க, ஸ்டவ் ஒழுங்காக எரியுதா, தூண்டி விட்டால் குதிக்குது, ரிப்பேருக்கு கொடுத்தா ரூபா கேட்பான், இது என்னான்னு பார்க்குறதுக்கு முடியல, நம்ம கதை இப்படி இருக்குதுன்றாங்க. இந்த நம்ம கதை இப்படி இருக்குதுன்றது தான் பூமணி சொல்ல வந்த கதை. நம்ம கதை இப்படி இருக்குது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு கதையில் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் வராண்டாக்கு வராங்க, வெளியே கை நீட்டுறாங்க, மழை அப்படியே லேசாக சாரல் அடிக்குது, குழந்தைங்கள வந்து முக்காடு போட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து தினமும் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பசங்களை கூப்பிட்டு போகிறது, விட்டுட்டு வர்றது, அப்புறம் சாப்பாடு கொடுக்க போகிறது வர்றது, இப்படி தான் அந்த அம்மா வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க. அவர் தினமும் உட்காந்து கதை எழுதிட்டே இருக்கார். அப்போது இவங்க போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, இன்றைக்கி இப்போ கிளம்பும்போது சொல்கிறாங்க, போயிட்டு வர வரைக்கும் வெந்நீர் ஆறிட்டு கிடக்காமல் இருந்தால் சரி அப்படின்ற, அதுக்குள்ளேயாவது குளித்து தொலையா அப்படின்றது தான் வந்து அந்த அம்மா மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க. எல்லாம் கிளம்பி போன பிறகு தான் கொஞ்சம் அவருக்கு ஆஃபீஸ் ஞாபகம் வருது. உடனே வந்து நேரம் பார்த்துக்கிறாரு, எழுந்து போய் பாத்ரூம்குள்ளே போகிறார். ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரார். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. என்னடா இது, ஆச்சரியமாகுது, காலையில் தான் பார்த்தா கடுகடுன்னு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்களே. முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக மஞ்சள்லாம் பூசி, தாலி கயிற்றுக்கெல்லாம் மஞ்சள் பூசி மெருகேற்றி, எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அடையாளம் எல்லா இடத்துலையும் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறான். போயிட்டு முகம் கழுவிட்டு வந்து உட்கார்றான். குழந்தைங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அம்மா பொறுமையாக கீழே விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்றான். ஆச்சரியமாக இருக்கே அப்படின்றான். அதுகளுக்கும் கட்டி போட்ட மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரட்டுமே அப்படின்றான். இந்த மாதிரிலாம் விடுறவங்க கிடையாது, இவங்க புதுசாக வந்து விட்டுருக்காங்க குழந்தைங்க விளையாட்டும்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு என்னவோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஓ, உனக்கு பொறுமையாக குளிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதா அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே அந்த அம்மா சொல்கிறான், மதியம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து குளித்தேன்,
உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓ, இப்போ தான் இது விஷயம் ஏதோ இருக்குது சொல்ல ஆரம்பிக்கிறான்ட்டு நினைக்கிறான். என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறான். இருங்க, அடுப்பில் காப்பி வச்சேன். அவள் சூடாக காப்பி கொண்டு வந்து வைத்தாள். அப்போ சுட சுட ஏதோ ஒரு செய்தி இருக்குது. அதுவும் நம்ம காப்பியெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாளே அப்படின்னோடனே ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் இந்த காப்பி எடுத்து குடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். அதுக்குள்ளே வந்து சொல்லு அப்படின்றான். உடனே அந்த அம்மா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூலில் கமலாவை பார்த்தேன் அப்படின்ற. உடனே வந்து உனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கமலாவை பார்த்தேன் அப்படின்ற அந்த இது வந்து கடுகடுப்பாக வரணும், சிரிச்சிட்டே வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே அவன் சொல்கிறான், இதுக்கு என்ன சிரிப்பு, அவங்களை தினமும் தானே பார்க்குற அப்படின்றான். என்னோட பேசித்தாங்க அப்படின்றான். நேற்று தான் பேச மாட்டேன்றாங்கன்னு அடிச்சுக்கிட்டேன், இன்றைக்கி வந்து பேசிட்டாங்கன்ற அப்படின்றான். சரி, என்ன தான் பேசுனாங்க, சொன்னால் தானே தெரியும் அப்படின்றான். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, கழுத்தில் பழையபடி கயிறு போட்டிருக்காங்க அப்படின்றான். உடனே வந்து இவன் கேட்குறான், அதுக்குள்ளே புது செயின் எங்கே போயிருச்சான் அப்படின்ட்டு. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, புது செயினா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க. புது செயினா அப்படின்னு உடனே இவன் கேட்குறான், ஏன் பழசா அப்படின்ட்டு. உடனே நம்ம சொல்கிறோம், புதுசும் இல்லை பழசும் இல்லை. சரி, அப்புறம் என்ன தான் நடந்தது சொல்லி தொலையேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்லு அப்படின்றார். அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நேற்று வர்றதா அவங்க அப்பா ஊர்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கடிதம் போட்டாராம். சரி, அதுக்கு என்ன வந்து செயின் எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, உள்ளது சொல்ல வேண்டியது தானே அப்படின்றான். விற்று தின்னுட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நடந்தது, அவர் குடும்ப நிலைமை அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் சமாளிக்கிறான். ஏன்னா எல்லா குடும்பத்துலையும் அந்த வேலை தானே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உங்கள் புத்தி உங்களை விட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன கோபம். சரி, அதுக்காக என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னு சொல்லி இவனும் கடுப்பாக கேட்குறான். அங்கங்கே பக்கத்தில் பக்கத்தில் கேட்டுட்டு கொஞ்சமாக காசு வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கவரிங் செயின் வாங்கியிருக்காங்க. அப்பா நேற்று வந்துட்டு இன்றைக்கி போயிட்டாராம், அவர் போன உடனே கயிறு எடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடடா, வீண் செலவு தானே, பணத்துக்கு என்ன கஷ்டப்பட்டவரோ அப்படின்ட்டு அந்த கணவர், அவங்க வீட்டில் இருக்க கணவருடைய நிலைமையை நோசி இவர் கஷ்டப்படுறார். இனியும் அவங்க அப்பா வருவார்ல, அதனால் பத்திரமாக கட்டி வச்சுட்டாங்க, இல்லைன்னா கவரிங் வெளுத்து போகுமே, நல்ல வேலை எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இந்த அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு சொன்னது சிரிப்பதற்கான விஷயமே இல்லை. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வந்து சிரிக்கிற விஷயமாக வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த கடைசியாக வந்து ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க பாருங்க, நல்ல வேலை எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இந்த சொற்கள் வந்து அவன் நெற்றிக்குள் குடைந்ததுன்னு எழுதுகிறார். ராத்திரிக்கு கதை எழுத முடியும் என்று தோன்றவில்லை, தூக்கம் கூட சந்தேகம்தான்றார். அந்த அம்மா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் அவர் தூக்கம் வரல அப்படின்னா, சொன்ன சொல்லு அந்த மாதிரி, அவன் குழந்தைங்க இன்னும் வரலையான்னு பேச்சை மாத்திரான், காப்பி ஆறி போயிருக்கோம் அப்படின்னு அந்த அம்மா உடனே பேச்சை மாத்துறாங்க. அவன் வெளியே நின்று குழந்தைகளை தேடினாள். அவள் வெளியே நின்று குழந்தைகளை தேடினாள். அவன் அவளையே பார்த்தபடி காப்பியை விழுங்கும்போது தொண்டைக்குள் விக்கியது அப்படின்றான். ஏன்னா அவனுடைய இயலாமை ரொம்ப ரொம்ப கொடுமையான இயலாமையாக அவனால் நினைக்கப்படலை. அவன் அதை பற்றி பெருசாக நினச்சிக்கல, நம்மளால் முடியல, நம்ம நகையை வச்சோம் மீட்டு கொடுக்க முடியல, என்ன பண்ணுறது எல்லா வீட்லேயும் கஷ்டம் தானே அப்படின்ட்டு அவன் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஒரு பெண்ணுடைய பார்வையில், குடும்ப தலைவியோட பார்வையில், ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் அது முக்கியமான விஷயம் அப்படின்றத அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். இந்த அம்மா வந்து பல வகையில் சொல்லி பார்க்குறாங்க, அது புரியலை. கடைசியில் வந்து இன்னொரு சம்பவத்தை காரணம் காட்டி, நல்ல வேலை எனக்கு அப்பா அம்மா இல்லைன்றாங்க, ஒருவேளை அப்பா அம்மா இருந்திருந்தா நீ இந்த மாதிரி தான் போயிட்டு எவங்கிட்டையாவது காசு பணத்தை வாங்கி கவரி நெய்யை வாங்கிட்டு வந்து வச்சு எங்கள் அப்பாக்கிட்ட அதை போட்டு காமிச்சு, இந்தாப்பா நீ போட்ட நகை வந்து பத்திரமாக தான் இருக்குது அப்படின்னு நான் காமிச்சு அவர் சந்தோஷப்பட்டு அனுப்பணும். திரும்ப உடனே கழட்டி வச்சு அதை பத்திரமாக வைக்கணும், இன்னொரு தடவை வரும்போது திரும்ப போட்டுக்கிறதுக்கு. என்ன ஒரு வாழ்க்கை இது அப்படின்றதான் வந்து அந்த அம்மா சொல்கிறான். நல்ல வேலை இல்லை, அதனால் நான் கவரி, நீ போய் காசு பணம் தேட வேண்டியது இல்லை, நான் கவரி நகை போட வேண்டியதும் இல்லை, எங்கள் அப்பா வந்து அதை பார்த்து சும்மா போலியாக சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பிறகு கட்டி நான் அதை அடுத்து அப்பா அம்மா வரவு வரைக்கும் அதை பத்திரமாக அது கலர் மாறாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நல்ல வேலை நான் தப்பித்தேன் அப்படின்ற அந்த நினைப்பை
அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு புரிதலுக்கான விஷயம், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஆழமான புரிதலுக்கான விஷயம். இவ்வளவு கதை ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது, ஆனாலும் அந்த கணவன் வேறொரு கதை உலகத்தில் சந்தரித்து கொண்டிருந்தான் அப்படின்றதான் வந்து சொல்கிறார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஒன்று, இயலாமை. இயலாமையை திரும்ப 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 சொல்லும்போது சைக்கலாஜிக்கலாக வந்து உளவியல் ரீதியாக என்ன நினைப்பாங்க, டேக் டைவர்ஷன் நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி வேறொன்றின் மீது கவனத்தை செலுத்தி கொள்ளுதல் அல்லது வேறொன்றின் மீது கவனத்தை வைத்திருப்பதாக காட்டிக்கொள்ளுதல், தப்பிச்சுக்கிறது, எஸ்கேபிசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தப்பித்து கொள்ளுதல். திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுனா சண்டை தான் வரும், பிரச்சனை தான் வரும். ஏன்னா இதை சரி பண்ண முடியலன்னும் போது பிரச்சனையை திரும்ப திரும்ப வளர்த்து கொள்வானே, ஏன் அது வேணாம் அவாய்ட் பண்ணிடும் அப்படின்றதுக்காக நிறைய கணவன்மார்கள் வந்து இப்படி சில யுக்திகளை வந்து கையாள்வார்கள் அப்படின்றத நிறைய நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம், நிஜ வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஒரு பெண்ணுடைய மனோநிலையிலிருந்து பார்க்கும்போது தான் அதனுடைய வலி கஷ்டம் என்னன்னு தெரியும். ஒரு ஆண் தப்பித்து கொள்ளலாம், இயலாமையை மறைக்கலாம், ஆனாலும் பெண்ணுக்கு அது வழி தரக்கூடியது. ஏன்னா ஆணுக்கு ஆண் என்றால் ஆண் மட்டும்தான், பெண்ணுக்கு பெண் என்பது மட்டும் கிடையாது, அவள் ஒரு தாயாக, குடும்பத்தின் தலைவியாக, எதிர்காலத்தின் எல்லாமாகவும் எல்லா அடையாளமாகவும் அவள் இருக்க வேண்டியிருக்கு. அதற்காக கணவன்மார்கள் இதை உணர்ந்து கொண்டு திருந்த வேண்டும். கொஞ்சமாவது அந்த பொறி தட்டணும், அதான் வந்து விக்கி நான் விக்கியது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். இந்த கதை படிக்கும்போது எனக்கு புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு நாள் கழிந்தது என்கிற சிறுகதை அப்படி கண்ணாடி வந்து வந்து போச்சு. அதில் பார்த்த சில காட்சிகள், அதில் பார்த்த அந்த அடுப்பங்கரை, சமையல் செய்யக்கூடிய இடம், இங்கே இவங்க கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி காய வச்சு படக்கூடிய கஷ்டங்கள், அதே மாதிரி அங்கே எழுத்து, அங்கே வந்து குடும்ப கஷ்டங்கள், உணவுக்காக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து புதுமைப்பித்தன் ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பார். படுக்கிறதுக்கு சரியான பாய் கூட கிடையாதுன்ட்டு அந்த கஷ்டங்கள், ஏழை எளிய நடுத்தர குடும்பத்துடைய கஷ்டங்கள்லாம் வந்து ஒரு நாள் கழிந்தது என்கிற சிறுகதையில் புதுமைப்பித்தன் வந்து அற்புதமாக எழுதியிருப்பார். இந்த கதையை படிக்கும்போதும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறுகதை என்கிற உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான சூழல்களை கொண்ட கதை தான் என்றாலும் அது ஒரு பார்வை, இது ஒரு பார்வை, ரெண்டுமே வந்து ரெண்டு வெவ்வேறு விதமான அற்புதமான பார்வைகள் தான் சொல்லணும். ரெண்டு கதைகளுமே நீங்கள் நிச்சயமாக படிக்க வேண்டிய சிறுகதைகள், ஒவ்வொருத்தரும் படித்து புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய கதைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த கதை மிகவும் ஆழமான ஒரு கதை. நான் ஏற்கனவே கதை சொல்கிற அந்த பாங்கிலிருந்து கொஞ்சம் மாற்றி தான் வந்து இந்த கதையை அதனுடைய போக்கிலே வந்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கதை வந்து எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கதை. அதனால் இது பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.